தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறாங்க, தங்களுடைய சொத்து எல்லாத்தையும் தியாகம் செய்திருக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையை எப்படி சன்மார்க்கியாக வாழணுமோ பற்றில்லாமல் இன்றளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். குடும்பம் குடும்பமாக தொண்டு செய்கிறவங்க நிறைய குடும்பங்கள் மலேசியாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசானுக்காக தங்களுடைய சொந்த சுக துக்கங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு தொண்டு செய்கிற அன்பர்கள் இருக்கிறாங்க. நாம் எல்லாம் பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்கெல்லாம் வர்றாங்க. பௌர்ணமி நிகழ்ச்சிக்கெல்லாம் நாம் எல்லாம் அவர்களை வணங்கி சிறப்பு சேர்ப்பித்து மகிழ்கிறோம். நம்முடைய இந்த உலக நாடுகள் பட்டியலில் இந்தோனேஷியா இணைந்திருக்கிறது இன்றைக்கு. அது உங்களுடைய உற்சாகமான வரவேற்பு இந்தோனேஷிய அன்பர்களுக்கு. அவர்களில் எல்லாரையும் நம்ம வந்து இங்கே அறிமுகப்படுத்த முடியலன்னாலும் அவங்க சார்பாக ஒருத்தவங்களையாவது அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றோம். காரணம், இவர்களுடைய அவங்க வந்து இங்கே இருக்காங்க, மேடையில் இருக்காங்க, வாங்க. இவங்க பேர் ரீட்டா, வாங்க மேடை, அப்படி வாங்க. அவங்க பேர் ரீட்டா. நம்முடைய மலேசிய சங்கம் திரு ஆனந்தன் அவர்களுடைய முயற்சியாலும், அன்பர் திரு ஜெயராமன் அவர்களுடைய கடும் உழைப்பாலும் இந்தோனேஷியாவுக்கு சென்று இந்த அன்பர்களை, ஏன்னா நம்ம பாஷையில் பேச முடியாது, அவங்க மலை பாஷை தான், அதுவும் பூரணமாக அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மலை பாஷை கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவில் பேசக்கூடியது. இதையெல்லாம் சமாளித்து ஆசானுடைய பெருமையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி அழைத்து வந்திருக்கிறாங்க. இவங்களையும் நான் முக்கியமாக அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் யூ டோல்ட் அஸ் டே பிஃபோர் யெஸ்டர்டே. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் பிறப்பால் கிறிஸ்தவர். அவங்க பேர் ரீட்டா. அவங்க அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக லெக்சரராக இருக்கிறாங்க. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, கார் இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, வசதியான வாழ்க்கை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தப்போ எனக்கு ஏன் அங்கே போகிறோன்னு தெரியல, அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏதோ இவங்கள்லாம் கூப்பிட்றாங்க, அவங்க வந்து யாரையோ பற்றி குருநாதர் சொல்லி அறிமுகப்படுத்தி சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் அவ்வளவு தொடர்பு இல்லாத ஒன்று, அதனால் புரிஞ்சிக்க முடியல. நான் இங்கே வந்து 3 நாளில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன என்று கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நாம் வாழ்வது நமக்காக இல்லை, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும், இதற்காகத்தான் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை இங்கே வந்த 3வது நாள் குருநாதர் அவர்களை பார்த்தும் இங்கே நடக்கின்ற அறப்பணிகளை பார்த்தும் நான் உணர்ந்து கொண்டேன். சுருக்கமாக சொல்லப்போனால், திருவள்ளுவர் பெருமான் சொன்ன, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னார். நம்மகிட்ட இருக்கிறத மற்றவர்களோடு பகிர்ந்து உண்டு எல்லா உயிர்களையும் போற்றி பாதுகாக்கிறது தான் எல்லாவற்றிலும் தலைமையானது. யார் எந்த நூல் இயற்றினாலும் அதில் தலைமையான கருத்து இதைத்தான் சொல்லப்பட வேண்டும் என்று வள்ளுவர் பெருமான் நம்முடைய கடவுள் அவர் சொன்னார். அதை ஒற்றை வரியில் சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து தெரிந்து கொண்டேன். அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது அவங்க 2 கண்ணிலையும் கண்ணீர் வழிந்தது. இது சத்தியம். இது சொல்லும்பொழுது ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தம் யூ ஆர் இன் டியர்ஸ் வென் யூ டோல்ட் அஸ் தட் ஐ
realized third day of coming here that we are not living for ourselves, we have to live for others. We have to give whatever we have to share it with others. That's what you told us. I'm just telling you. I'm just conveying to them what you told me and in what state you are saying that. Okay? Thank you, madam. We are all so thankful to you for such a realization, for such a confidence and the trust you have in the Dharma that Gurunadhar is today extending to the people at large of Thirayur. Thank you very much. அவங்கள ஒரு சில வார்த்தைகளாவது நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமஸ்கார். I thank you God today because God bless me so much. This place make me so big and high. And I want to tell you something what's my best experience in my life. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிறேன். நான் மொத்தமா சொன்ன அப்புறம் என்னால பேச முடியாது. அவங்க சொல்றாங்க, நான் இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. I have joined with Hinduism in Indonesia 7 years ago. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் அவங்க இந்து மத கொள்கைகளை நான் சார விரும்பி இணைந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I love Indian culture and I want learn about Indian. That's why now I'm in Sari. எனக்கு வந்து இந்தியாவின் கலாச்சாரத்தையும் அவங்க பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் இன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்திருக்கிறேன். Many times went to Malaysia to temple, hill temple, waterfall, Thai Pusam. Because I love Indian, I want to know much about Indian. நான் மலேசியாவுக்கு பல தடவை அங்கே உள்ள கோயில்களுக்கு தை பூசம் போதெல்லாம் போயிருக்கிறேன். காரணம் இந்து மதத்தோட கொள்கைகளையும் அந்த நம்பிக்கைகளையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையினால நான் போனேன்னு சொல்கிறாங்க. I am lecturer in Indonesia, North Sumatra University. So, my study for my PhD, I study about Indian. But, by that, I love and involve and going native with Indian friend in Indonesia. இந்தோனேஷியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் சுமத்ரா, அங்கே ஆராய்ச்சி படிப்பு இந்தியர்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் நுட்பங்களை பற்றியும் படிக்க ஆராய்ச்சி செய்து அந்த படிப்பை படிக்கும்பொழுது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இன் இந்தோனேஷியா ஆல் தி ஹீத் டெம்பிள் லைக் Bapak Chandra Bose is my friend and my master about Hindu. They told me about the Hinduism. So I want to share about Hinduism to all Indonesian people because we all there Muslim. என்னுடைய நண்பர் மூலமாகவும் இந்த இந்து மத கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்தோனேஷியா நாடு பூராவுமே இதை பற்றி இந்திய கலாச்சாரம் நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் பற்றி நான் எல்லோருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ அலோத் மை ஃப்ரெண்ட் இந்தியன் பிகாஸ் மை லைஃப் ஓன்லி ஜாயின் வித் மை ஃப்ரெண்ட் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல் Indian in my city Medan. One special to me Sound Rajan because he asked me join here and I cancel go to Mumbai. I want to Mumbai for shopping.
But Soundarajan say, come to Trichy. I thought if I come Trichy only for shopping and enjoy, but this is, I thank you so much to Mr. Anandan because Bapak Jairam. என்னுடைய நண்பர், நான் முதல்ல என்னோட பழகினேன். நான் அவங்கள போய் இந்தியாவுக்கு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது பம்பாய்க்கு போய் மும்பைக்கு போய் அங்கே பொருட்கள் வாங்கிறதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான் நான் போகணும்னு இருந்தேன். ஆனால் ஆனந்தன் அவர் ஜெயராமன் இவர்களுடைய அட்வைஸ் படி அறிவுரைப்படி நான் இங்கே வந்து திருச்சிக்கு வர சொன்னாங்க. நான் திருச்சியில் என்ன ஷாப்பிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஐ டிசைட் கம் ஹியர் அண்ட் வென் அரைவ் ஹியர் த ஃபர்ஸ்ட் டே ஐ சே டு மை ஹார்ட் வாட் இஸ் திஸ் பிளேஸ், திஸ் இஸ் நாட் ஃபார் ஷாப்பிங். இங்கே வந்த முதல் நாள் வந்தவுடனே ஆச்சரியப்பட்டு போனேன், இது என்ன மாதிரி இடம், இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம வரல, பொருள் வாங்கிறதுக்காக வரல, இது வித்தியாசமாக இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் talk with friend, we ask where is the store to set to shop sari shop, only that. But the first time in the morning when the walk begin with Mr. Jairaman, they asked me to give breakfast in the morning. காலையில் அவங்கள வந்த அன்னைக்கு மறுநாள் அவங்கள இங்கே காலையில் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல கீழே முஜண்டர் மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்போ அங்கே எங்களை பரிமாற சொல்லி அவர் ஜெயராமன்லாம் சொன்னாங்க. ஸோ வென் ஐ புட் த ரைஸ் இன் த பிளேட் அண்ட் ஐ சோ ஒன் ஓல்ட் மேன் வித் பார்கின்சன், காட் டச் மை ஹார்ட். நான் அன்னைக்கு ஒரு வயசானவர், அவர் கை நடுங்கிட்டே இருக்கும், அது பார்க்கின்சன் வியாதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வியாதியோட ஒருத்தர் கை நடுங்கிட்டே இருக்கு, அதோட தட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வாங்கினார். நான் சோறு பரிமாறும்போது என்னுடைய மனசெல்லாம் ரொம்ப கரைஞ்சி போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல் டே ஜெயராம் ஆஸ் மீ வித் ஆல் மை ஃப்ரெண்ட் டு ஹெல்ப் ஹியர் டு கிவ் ஃபுட். By death, this is the bad, this is the good experience in my life. I had read a lot book in my library about theory for social work, but I say thanks to this place because by this place I know this is the real life. I'm nothing, but in this place I'm useful for other people. நா எத்தனையோ சரியா நீங்க புரிஞ்சுக்கங்க, மத்தவங்க புரிஞ்சுக்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஆராய்ச்சி படிக்கும்போது நிறைய லைப்ரரியில புத்தகங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி சமுதாய சேவை செய்யணுங்கிறதெல்லாம் பொறுத்து அதை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல தான் உண்மையிலேயே எப்படி ஏழைகளுக்கு உதவ முடியுங்கிறத நான் பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த செகண்ட் டே வென் ஐ கிவ் ஃபுட் இன் லான்ச், டூ கிட்ஸ் சே டு மீ, பத்தி பத்தி ஐ வாண்ட் ஃபோட்டோ வித் யூ. தே ஸ்பீக் இன் தமிழ் பட் ஐ நோ தே வாண்ட் மீ வித் தேம் அண்ட் ஐ have sent this photo to my friend in Indonesia. So by that I know, I ask myself, am I good heart and clean heart here? Who am I here? Am I useful for other people? And I know I'm nothing till 54 years old before coming here. ரெண்டாவது நாள் நான் சாப்பாடு மதியானம் பரிமாறும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு பாட்டின்னு கூப்பிட்டதா சொல்கிறாங்க, பாட்டி உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னை கேட்கும்போது எனக்கு மனம் ஒன்றுமே சொல்ல முடியல.
54 வயசுல நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவும் போது தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. Bus station. In the bus station, I gave bubur kudil to all people there with my smile. Maybe they know my smile so sweet. That's why they say they are happy, so I'm happy. I'm so sad by that. I mean, I have good food, good home, but I'm nothing if I'm not useful for others. நான் சொல்றேங்க, முக்கியமா அவங்களுடைய என்ன உணர்ந்துகிட்டாங்கங்கறத இதுதான் சொல்றாங்க. எனக்கு வீடு இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நான் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத நான் இங்க தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படினு சொல்றாங்க. The third day when Mr. Jairam asked me to meet father, I said to one my friend, I don't want to meet, but he said from Malaysia, the woman from Malaysia, please meet father and father will bless you. And then I decide to meet father. When meet father, Jairam translate my speak. Father say, what do you want? I say, I want only good heart and clean heart. அவங்க ஐயா வந்து அப்பான்னே சொல்றாங்க, அப்பான்னு ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காகவே நம்ம அவங்களை பாராட்டணும். அவங்க சொல்றதே ஃபாதர்னு தான் சொன்னாங்க. ஜெயராமன் வந்து ஐயாட்ட முத நாள் அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி இந்தோனேஷியாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஐயா வந்து கேட்டிருக்கிறாங்க, என்னப்பா வேணும், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நல்ல மனசு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் அஸ் அகெயின், வாட் டு யூ வாண்ட்? ஐ சே, ஐ வாண்ட் குட் ஹார்ட் அண்ட் கிளீன் ஹார்ட். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் எல்ஸ், ஓன்லி டெத். எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு நல்ல மனசை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட பாடம் இது! நம்ம எல்லாருக்கும் நாம கத்துக்க வேண்டிய பாடம். நாமெல்லாம் எதோ கேட்போம் ஐயாட்ட போய், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நல்ல மனசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, இதுதாங்க பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு ஆசான் பல காலத்தில் சொல்லியிருக்காங்கல்ல. எந்த காலத்திலையோ அவங்க எந்த ஞானிகளுக்கு தொண்டு செய்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆசான் அவர்களை பார்க்கும் போதே ஒரு ஸ்பார்க் வரும்னு சொல்கிறாங்கல்ல, பொறி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறி தட்டி இருக்கு அவங்களுக்கு. அதனால தான் எனக்கு நல்ல மனசை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல மனசு இருந்தால் எல்லாமே தானாக கிடைக்கும்ல, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இன் மை மைண்ட் வென் with friend, I say to my heart, I'm nothing. I don't know about the Hindu ritual, but God touched my heart here. So I don't care if I'm Christian or Muslim or Hindu, but God touched my heart here. And I say to myself, I'm not so rich, but I have small thing. If all people do small and then